இந்த பிற விஷயத்துல விஞ்ஞானத்தை ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்க வந்து ஒரு அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் புக் இன்னைக்கே இது பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய அந்த நோம்பு டைம்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. இப்ப நம்ம வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை வந்து நம்ம இந்த விஞ்ஞானம் அறிவிச்ச உடனே நம்ம டேட்ல பிக்ஸ் பண்ணி இது பண்ணிடுறோம். சூரிய கிரகணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தொழு வைக்கிறது இல்ல, இது முரண்படுதுன்ற மாதிரி கேள்வி வருது. பதில் சொல்லுங்க. முதல் பிறையை தீர்மானிப்பதற்கு விஞ்ஞான இதை வந்து பயன்படுத்துறாங்க, நாம அதை பயன்படுத்துறது இல்லை. அதே நேரத்தில் வந்து கிரகணம் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்மளே விஞ்ஞானத்தை பயன்படுத்திக்கிறோம், அது எப்படின்னு கேட்கிறாங்க. கிரகணத்துக்கும் தலைப்பிறைக்கும் நம்ம ஒரே நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோம். அவங்க தான் வந்து கிரகணத்துக்கு ஒரு நிலைப்பாடு, பிறைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கிரகணத்து கூட நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, உங்களுக்கு கிரகணம் தெரிஞ்சாதான் என்ன செய்யணும். நீங்க வந்து கிரகணம் என்பது வந்து உலகத்துக்கு பூரா ஏற்படாதுங்க, நல்லா விளங்கிக்கணும். எந்த கிரகணமா, சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி, அது உலகம் முழுவதற்கும் அந்த கிரகணம் தெரியுமானா தெரியாது. இப்ப சென்னையில கிரகணம் தெரியுதுன்னு வைங்களேன், இந்த கிரகணத்தினுடைய டைய அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், 20 நிமிஷம் இருக்கும். இந்த 20 நிமிஷத்துக்குள்ள கிரகணம் விளைவிக்கும். இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஊர்களுக்கு தான் அது தெரியும். அப்ப அமெரிக்காவுக்கு நாளைக்கு தெரியாது, நாளைக்கு பொலிசன் ஆயிருமே. அமெரிக்கா நமக்கு பகலா இருக்கும் போது அவனுக்கு ராத்திரியாவில் இருக்கும், அவனுக்கு இந்த கிரகணம் தெரியவும் செய்யாது, பாதிக்கவும் செய்யாது. அப்ப என்ன செய்வான், அவனுக்கு நேர சூரியன் வரும்போது முழு சூரியனை தான் பார்ப்பான், அவனுக்கு இந்த கிரகணம் பாதிக்கவே இல்லை. கணக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிறை வந்து நம்ம கணிச்சிட்டோம் சொல்லி உலகத்துக்குலாம் இன்னைக்குதான் உலகத்துக்குலாம் ஒண்ணு நாங்க கணிச்சிட்டோம். அப்ப கிரகணத்தையும் கணிச்சுட்டானு, அப்ப நீ வந்து எல்லாத்தையும் சொல்லுவ சொல்லுவாங்க, கிரகணம் சொல்லுவ சொல்ல மாதிரி கிரகணம் இருக்கிறதா இருக்கிற கிரகணம் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டாங்கல்ல. அப்ப என்ன செய்யறாங்க, கிரகணம் யாருக்கு நேரம் இருக்கோ அவனுக்கு தான் கிரகணம், இவனுக்கு தான் கிரகணமே இல்லையாங்கிறாங்க. நம்ம தான் ஒரே நிலையில் இருக்கோம், கிரகணத்துக்கு ஒரு நிலையை எடுக்கிறோம், தலைப்பிறைக்கு ஒரு நிலையை எடுக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, கிரகணத்தை வந்து சொல்லும் பொழுது கிரகணம் இருக்கிற பகுதியில தான் சொல்லணும்ங்கிறாங்க, கிரகணம் இல்லாத பகுதியில சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்ப பிறைய அப்படித்தான், அப்ப பிறை இருக்கிற பகுதியில தான் நாள் பிறந்துருச்சு, பிறக்காத பகுதியில வந்து பிறந்த பிறகுதான் அவனுக்கு நாள் பிறக்குன்னு சொல்ல வேண்டியதானே. இது ஒரு விஷயம். இது போகங்க, விஞ்ஞானத்தை வந்து நம்ம மறுக்கவெல்லாம் கிடையாது. விஞ்ஞான பிரகாரம் என்னைக்கு அமாவாசை ஏற்படுது அதை கணிக்க முடியும். அமாவாசை எப்ப விலகி நியூமோனியர் அந்த முதல் பிறை ஏற்படுகிறது அதை கணிக்க முடியும். அடுத்து எத்தனை மணி நேரம் இப்ப ஆகுது, பிறை பிறந்து எத்தனை மணி நேரம் ஆகுது அதை கணிக்க முடியுமானா கணிக்க முடியும், கணிக்கலாமா கணிக்கலாம். மேற்று என்னன்னு கேட்டா, முதல் நாளாக ஒன்றை தீர்மானிப்பதற்கு மார்க்கம் சொன்ன அளவுகோல் என்ன, பிறை அங்க இருப்பது அளவுகோல் அல்ல, பிறையை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அளவுகோல். நமக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, பிறை இருந்தால் முதல் நாள் வந்து விட்டது என்று உங்களுக்கு சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பிறையை பார்த்தால், இப்படிதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு நாள் தோங்குதல் என்பது பிறை அங்க இருக்கவும் செய்யணும், நீங்க பார்க்கவும், ரெண்டும் சேர்ந்தது. அது மேட்சாவலங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நாள் துவங்கலங்கிறோம். அந்த இடத்துல பிறை இருக்கு, ஆமா இருக்குன்னு மறுத்தமா நம்ம இன்னைக்காச்சு. அமாவாசை அன்னைக்கே பிறை வந்து பிறந்து விட்டது என்பதை நம்ம மறக்கவா செய்யறோம். நமக்கு என்னது, நாளை எண்ணுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது என்னன்னா, பிறையை நீங்க பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா, மேகமூட்டம் ஏற்பட்டிருக்கு. மேகமூட்டம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அங்க பிறை இருக்கவும் செய்யலாம், இல்லாம இருக்கலாம், ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. மேகத்தினால நமக்கு தெரியல என்று சொன்னா அது இருக்கவும் செய்யலாம், இல்லாம இருக்கலாம். அதை சொல்ல உங்களுக்கு என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பேசல, மேகமா இருந்துச்சா இத 30வது நாள் ஆக்கி விட்டுரு, அடுத்த நாள் வச்சுக்க, அப்ப இருந்து கூட இருக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லை. அது இருந்தால் கூட நமக்கு கவலை இல்லை, நமக்கு தெரிகிறதுதான் கணக்கு. எதுக்காக இந்த பிறையில் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால், பிறையை பார்க்காமல் நீங்க நோன்பு வைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பிறை இல்லாமல் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லல, பிறை இல்லாமல் நோவிக்க கூடாது சொல்லி இருந்தா இந்த விஞ்ஞான கணிப்பு படி இந்த இருக்குன்னு சொல்லி போடலாம், நம்ம பார்க்காட்டா இந்த இருக்குதுன்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கண்டிஷன் போடுறாங்க, லா தசூமு, நோன்பு வைக்காதீர்கள், ஹத்தா தரவுல் ஹிலால், பிறையை பார்க்கிற வரைக்கும் நோன்பு வைக்காதீங்க, ஒலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, அடுத்த பிறையை பார்க்கிற வரைக்கும் நீங்கள் நோன்பு விடாதீங்க, இப்படி சொல்றாங்க. அதே மாதிரி சூமூல் இருக்கும் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள்,
பெரிய பார்த்து என்ன செய்யுங்க பிறநாள முடிவு செய்யுங்க, மேகம் மூட்டம் இருந்தால் 30 நாள் தாக்கிட்டு போங்க. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதுனாலதான் நம்ம நாளை குறிப்பிடுவதற்குரிய வழி பார்ப்பதுதான் முடிவெடுத்திருக்கோம். விஞ்ஞானத்துக்கு எதிரெல்லாம் இது கிடையாது. விஞ்ஞானப்படி இருக்கலாம், இருக்குது, இருக்குதுன்னு சொன்னா இருக்குது, இல்லைன்னா இல்ல. இன்னைக்கு தான் அமாவாசையா கணிக்கலாம் அழகா. அதை முதல் நாள் என்று நீ கருதுவதற்கு மார்க் அனுமதிச்சிருக்குதா, அதான் கேள்வி. அங்க இருக்குதான்னு நானும் இருக்குன்னு தான் சொல்லுவேன். விளங்குதா? இப்ப பிறை பிறந்து ஒரு 15 மணி நேரம் ஆகுது நமக்கு பார்க்க இயல. பிறை பிறந்து 15 மணி நேரம் ஆகுதுன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த 15 மணி நேரம் 20 மணி நேரத்து பிறை நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம், தெரியாத அடுத்த நாள் வச்சுக்கிறோம், பார்க்கணும் வச்சுக்கிறோம். ஏன் பார்க்க சொல்லி தான் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யறான், விஞ்ஞான கணக்கெல்லாம் பண்ணி 15 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறை பிறந்து இருக்கலாம், இந்த கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதனால என்ன, அதை எடுத்துக்கலாமா? நம்ம விஞ்ஞானம் தனி, மார்க்கத்துக்கு சொன்னது பார்க்கறது தான். நீங்க பார்த்து பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னும் சொல்ல போனா வரலாறே பிறண்டுக்கணும். வரலாறு என்னவாயிரும், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை முதல் நாள் சொன்னாங்களோ அதை நீங்க கணிப்பு படி போனீங்கன்னு சொன்னா மூணாவது நாள் சொல்ல வேண்டி வரும். எப்படி வரேன், நீங்க கணிக்கிறீங்க, இன்னைக்கு தான் கணிக்க இயலுமா? 1000 வருஷம் முந்தினா கணிக்க இயலாதா? கணிக்கலாம்னு வந்துருச்சுன்னு சொன்னா இன்றைய தேதிக்கு என்ன நடப்புங்கிறது கணிக்கலாம். 3000 என்ன நடக்குங்கிறது என்ன செய்யலாம். 3011 ஜனவரி மாசம் எப்ப பிறை பிறக்கும் இப்ப கணிக்கலாம், கணிக்கிறது அடிப்படையில். 3000 மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் காலத்தில் 1400 வருஷத்துக்கு முந்தி இருக்க அப்ப கூட என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல எப்ப முதல் பிறை எப்ப ரெண்டாவது பிறை என்ன செய்யலாம், நீங்கள் கணிக்கலாம். கணிச்சியல்னா அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க பொய்யாக்க வேண்டி வந்துடும். ஏன், நீங்க கணிச்சுக்கிட்டு ஒரு முத பிறன்னு ஒரு டேட்டா சொல்லுவீங்க, அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல கணிக்கல இல்ல, அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க 2 நாள் கழிச்சுதான் பிற ஒன்னு இருப்பாங்க. அப்ப அவங்க எதை ஒண்ணுண்டாங்களோ அதை நீங்க அதுக்கு 2 நாளைக்கு முந்தி போய் ஒண்ணுங்கிறீங்க. அப்ப என்ன செய்யறீங்க, ரசூலுல்லாஹ் ரமலான்ல நோன்பு வைக்கலங்கிறீங்க, அதான அர்த்தமாகும். இப்ப நீங்க உங்க கணக்கு பிற கணிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த கணிப்பு என்பது இந்த 100 ஆண்டுக்கு மட்டும் உள்ளதா, இல்ல. கணித்தல் அதாவது விஞ்ஞான கணக்கெல்லாம் போட்டு எத்தனை மணிக்கு பிறை பிறக்கும் என்பதை கணக்கு போட்டு சொல்லலாம், அதான் கணித்தல் என்பது. கணக்கு போட்டு சொல்லலாமா, சொல்லலாம், சொல்லலாம் என்பது இன்னைக்கும் சொல்லலாம், இன்னொரு 10,000 வருஷத்துக்கு பிந்தியும் சொல்லலாம், இன்னொரு 10,000 வருஷத்துக்கு முந்தி உள்ள டேட்டா போட்டு அன்னைக்கு என்னங்கிறத சொல்ல முடியும். இது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப அப்படி நபிகள் நாயகம் சொல்லாதன் காலத்துக்கு போங்க, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு நம்ம போயிருவோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த கணிக்கிற முறை யாருக்கா இருந்துச்சா, யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க, பிறைய பார்த்து பிற ஒண்ணும்பாங்க. அந்த பிற வந்து இவங்களுடைய கணிப்பு பிரகாரம் சொல்வதாக இருந்தால் அது 3 இருக்கும். ஏன், எதை ரசூலுல்லாஹ் ஒண்ணுண்டாங்களோ அதுக்கு 2 நாளைக்கு முந்தைய வானத்துல வந்துருச்சு, சைஸ் சின்னதா இருந்தாலும் பார்க்க முடியல. கணிப்பு பிறகு அமாவாசை வந்து 2 நாளைக்கு பிறகு தான் பாக்குறாங்க. அப்ப அமாவாசையை முதல் பிறண்டு இன்னைக்கு அறிவிச்சான்னு சொன்னா அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு உன்னுடைய தீர்ப்பு என்ன? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, 3வது பிறைய பார்த்துட்டு வந்து நோம்பு ஒன்னு நோம்புன்னு வைக்கிறாங்க. இவங்க கணக்குப்படி அது 3வது. அப்ப ரசூலுல்லாஹ் ரமலான்ல 2 நோம்பு விட்டாங்கன்னு அர்த்தம். இந்த கணிப்பு அப்படி கொண்டுட்டு போனீங்கன்னா என்னவாக சொல்லப்படுது உங்களுக்கு, இந்த கணிப்பு அப்படி கொண்டு போனீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கணிப்பு இல்லாததுனால இவன் கணிச்சு எதை 3ங்கிறானோ 3 தான் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா 2 நாளைக்கு வந்து பெண்ணா கொண்டாடிடுறான். இந்த கணிக்கிற கூட்டம்லாம் என்ன செய்யறான், நம்ம பிறைய பார்த்து பிறநாளுமா இவன் 2 நாளைக்கு முந்தைய பிறநாள் அறிவிக்கிறான். இப்படி ஒவ்வொரு வருஷமும் 2 நாளைக்கு முந்தைய பிறநாள், 2 நாளைக்கு முந்தைய நோம்புங்கிறானே, இந்த கணக்குப்படி போனீங்கன்னா அப்படியே உங்களுடைய ஒரு வண்டியை ரிவர்ஸ்ல ஓட்டி ரசூல்லா காலத்துக்கு போயிருங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிறைய பாக்குறாங்க, இவங்க எனக்கு எப்படி எத்தனை, 3வது ரமலான்ல நோன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூல்லா தலைப்பறைக்கு நோன்பு வைக்கல, ரமலான் பிறந்தும் நோன்பு வைக்கவில்லை, 1 வைக்கவில்லை 2 வைக்கவில்லை இந்த 1000. சரி, இது நோன்புல ரசூல்லா ரமலான புறக்கணிச்சிட்டாங்களா? இதே கணிப்பு பிரகாரம் பெருநாள் பிற பிறக்குது. பெருநாள் பிறன்னு ரசூல்லா எதை சொல்லுவாங்க, செவ்வாள் பிறந்து இவங்க எனக்குப்படி 2 நாள் கழிச்சு எதை 3வது நாள் இருக்குதோ அதை வந்து பெருநாளுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் என்ன செய்யறான், 2 நாளைக்கு முந்தையே வந்துருச்சுங்கிறான், 2 நாளைக்கு முந்தைய நான் கணிச்சிட்டோம் அப்படிங்கிறான். அப்படி வச்சு பாத்தீங்கன்னா பெருநாளைக்கு ரசூல் நோன்பு வச்சாங்கன்னு இவன் கணக்கு பிறகால ரசூல்லா நினைஞ்சிருக்கிறாங்க பெருநாள் தினத்தில் அதுக்கு தான் நாங்க பயப்படுறோம். எதுக்காக பயப்படுறோம், இந்த விஞ்ஞானம் தெரியாதா,
இந்த கணிக்கன்னு சொல்றான அவனுக்கு விஞ்ஞானம் தெரியாது, எவனா எழுதி வச்சிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட நல்லா நமக்கு தெரியும் விஞ்ஞானம், பிறை விஞ்ஞானம்லாம் தெரியாம எல்லாம் இல்ல. நம்ம எதுக்கு அதை சொல்றோம்? மார்க்கத்துல விளையாட, மார்க்கம் வந்து காலத்துக்கு வந்து மாற மாறாது. நமக்கு பார்த்து வைக்கணும்னா பார்த்து வச்சுட்டு போனாதான் சங்கிலி தொடர். நேற்று வந்து நீங்க முடிகிற மார்க்கம் இல்லது, இது அன்னையில இருந்து பொருத்தி கொண்டே வரணும். டேட்டு எல்லாம் வரலாறு இல்லாம புரண்டுக்கிறோம். இப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஒவ்வொரு வருஷமும் பிறநாளைக்கு நோன்பு வச்சாங்கன்னு வரும். இவர்களுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் பெருநாள் கொண்டாடினாங்களே, அது கண்டிப்பாக பெருநாள்ல கொண்டாடவில்லை. இவன் கணக்குப்படி உன் கணக்குப்படி சொல்றான்னு கேளுங்க, 500 என்னன்னு கேளுங்க. 610 நபியா வராங்கல்ல, 610 இருந்து கேளுங்க, அவன்கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி கேட்டீங்களா என்னவாகும், இவன் எதை பெருநாள் என்கிறானோ அன்னைக்கு வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்யல, பெருநாளை கொண்டாடவில்லை, ரெண்டு நாள் கழிச்சு தான் கொண்டாடி இருக்கிறார்கள் வரும். அப்ப என்னவாகுது, பெருநாளைக்கு நோன்பு வச்சிருக்காங்கன்னு வருது. ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெருநாளைக்கு நோன்பு வச்சு, அதுக்கு மறுநாள் நோன்பு வச்சு, மூணாவது நாளைக்கு பெருநாள் கொண்டாடினாங்க, நாங்க தான் கரெக்டா கொண்டாடிட்டோங்க. எதுனால எவ்வளவு விபரீதமான ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்குதா? அதே மாதிரி ஹதீஸ்ல வரும் சில டேட்டுகள், டேட்டு கரெக்டா ஞாபகத்தில் இல்ல, பிறை 17 இந்த காரியம் நடந்ததுன்னு வரும். பிறை 17, அந்த 17 கிழமை வர போட்டுருவாங்க. கிழமை போடாட்டி விட்டு விளையாண்டுக்கலாம், கிழமை வர போட்டுட்டா மாத்த இயலாது, கரெக்டா அந்த கிழமையில ஒன்னா நிப்பாட்டணும். பிறை 17 வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்துச்சுன்னு வைங்க, ரசூல்லா காலத்துல பிறை 17 வெள்ளிக்கிழமைன்னா இவன் அந்த காலத்தை கணக்கு போட சொன்னா 17 என்ன செய்வான் கேட்டா புதன்கிழமை. அடே அந்த மாசம் ஒரு மாசம் போட்டு சாபான் மாசம் 17 வெள்ளிக்கிழமை ரசூல்லா மக்கா மதீனாவில் நுழைந்தார்கள் ஒரு பேச்சு வச்சுக்கிறேங்க. பிறை அதாவது பிறை 17 ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று நுழைந்தார்கள். வெள்ளிக்கிழமை 17 வருதுல, நீ சொல்ற அந்த வருஷத்துல வந்து ஓங் கணக்குப்படி எத்தனடா வருதுன்னு கேட்டோம்னா அந்த 17 இவன் புதன்கிழமைமா. வெள்ளிக்கிழமை ரசூல்லா மக்காவில் மதீனாவில் நுழைஞ்சாங்கன்னு இருக்கிறத இவன் கணக்குப்படி என்னைக்கு மாயிருக்கணும், புதன்கிழமை ஆயிக்கணும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அறிவு இந்த விஞ்ஞானங்கிற சொன்னா மக்களுக்கு பிடிக்கும்ங்கிறதுனால மார்க்கத்தில் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க. அதனாலதான் இது வந்து டேஞ்சரான ஒரு சிந்தனை. இந்த கணிக்கிறது என்பது நமக்கு இந்த கணிக்க தெரியும், கணிக்கிறதுக்கு கணிக்கணும், கணிக்க கூடாதுங்கிறது கூட கணிக்க கூடாது, அதனாலதான் அது வேணாங்கணும்.